Hi viewers, வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது சமையல்குறிப்பு.com இன் சுவையோ சுவை. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கேரட் தயிர் பச்சடி. இது ரொம்ப ஈஸியான ரெசிபி. இதுக்கு அடுப்புலாம் தேவையே இல்லை. தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாம். துருவன கேரட் 1 கப், பொடியாக கட் பண்ண பெரிய வெங்காயம் 1, தயிர் 1 கப், பச்சை மிளகாய் கட் பண்ணது 1, மல்லி இலை பொடியாக இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கிறேன், உப்பு தேவையான அளவு. கேரட் தயிர் பச்சடி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு அகலமான பவுல் எடுத்துக்கோங்க. அதில் நம்ம துருவி வச்சிருக்கக்கூடிய கேரட் போட்டுடலாம். அதோட கட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய வெங்காயம், பச்சை மிளகாய், மல்லித்தழை சிறிதளவு கொஞ்சமாக போடுங்க, உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கோங்க. ஒரு ½ ஸ்பூன் உப்பு போட்டுக்கோங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கக்கூடிய தயிர் இதில் போட்டுடலாம். போட்டு எல்லாத்தையும் நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணிடலாம். கேரட்டில் நிறைய விட்டமின்ஸ் இருக்குது. இது கேரட் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. கேரட் வந்து நம்ம சமைச்சு சாப்பிடாமல் இந்த மாதிரி பச்சையாக சாப்பிடும்போது அதோட சத்து முழுமையாக நமக்கு கிடைக்கும். அதனால் இந்த மாதிரி செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுங்க. இது நம்ம பிரியாணி, பிரிஞ்சி சாதம் அந்த மாதிரி எல்லாத்தோடையும் சேர்த்து சாப்பிட்லாம். ரொம்ப நல்லா டேஸ்டியாக இருக்கும், ரொம்ப ஈஸியான ரெசிபியும் கூட. நீங்கள் உப்பு மட்டும் உங்கள் டேஸ்ட்டுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கோங்க. இப்போ கேரட் தயிர் பச்சடி ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபியை நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். இது பற்றின கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.